ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு சௌமிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா, சூப்பரான சுவையான ஒரு மட்டன் பிரியாணி தான். எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். 2.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1/4 கிராம் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் வந்து 3/4 கிலோ. தக்காளி வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது தாளித்து விட்டுறலாம். ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம பிரியாணிக்கு தேவையான அந்த மசாலா பொருளெல்லாம் போட்டு பொரிய விட்டுறலாம். பிரிஞ்சி எல்லாம், அன்னாச்சி பூ, ஸ்டார் பூ எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதோட சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது வெங்காயம் நல்லா வெந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லங்க, அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதாவது ஒரு 5-6 துண்டு பட்டை, ஒரு 5 கிராம்பு, 5 ஏலக்காய், இதை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்டு ஒரு 2 ஓட்டு ஓட்டுனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பச்சை வாசனை போய் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து வதக்கிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், லோவாக வச்சுக்கோங்க. அதிலிருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ வந்து மல்லி புதினாவை வந்து இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடைசியாக கடைசியாக நம்ம குக்கர் மூடி வைப்போம் இல்லைங்க, அப்பவும் கொஞ்சம் போடணும். அதனால் நம்ம பாதி தான் இப்போ போட்டிருக்கேன் நான். தக்காளி 3 தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்து நல்லா கிளறி விடணும். தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கி வரும். அதுக்காக இப்போ பாருங்கள் உப்பு சேர்த்தோன்னே சீக்கிரமாக வெந்து வந்துருச்சு. 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நீளவாக்கில் இருக்கிற பச்சை மிளகாய் இது, அதனால் நான் அப்படியே உடச்சி போட்டிருக்கேன். மட்டன் வந்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இப்போ இதை இந்த மட்டனை இதோட சேர்த்துடலாம். இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க, எல்லா பக்கமும் கலங்குற மாதிரி. நீங்கள் தண்ணியெல்லாம் விடவே வேண்டாம். அந்த மசாலாவில் இருக்கிற தண்ணியே வந்து மட்டன் வந்து நல்லா உப்பு, இந்த காரம் இதெல்லாம் பிடிச்சி வரும் அந்த மசாலாலாம் சேர்ந்து. அதனால் நீங்கள் இப்போ தண்ணி எதுவும் விட வேண்டாம். தயிர் வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்துடலாம். தயிர் நம்ம எதுக்கு சேர்த்துறோன்னா, மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும், பிரியாணியும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். நம்ம காரத்துக்கு வந்து வரமிளகாய் தூள் சேர்த்துட்றேன். வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்சது தான், கலராக இருக்காது. நம்ம வீட்டில் அரைக்கிற மாதிரி தான் இருக்கும்.
அந்த பட்டை கிராம்பு அந்த இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சோம்லங்க, அந்த தண்ணி வந்து ஒரு கால் டம்ளர் இருந்தது, அந்த தண்ணி மட்டும் இப்போ இதோட சேர்த்துட்டேன். சேர்த்து குக்கர் மூடிய போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இது வந்து முத்தக்கறி இல்லைங்க, இளம் ஆட்டுக்கறிங்கிறனால நான் விசில் விடலை. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து தண்ணி விட்டு வந்திருக்குதுன்னு. இப்போது நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2.5 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்தணும். நான் மட்டன்லேயே தண்ணி இருந்ததுனால 4.5 டம்ளர் தான் சேர்த்துருக்கேன், 1.5 டம்ளர் கம்மியாக. சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். நல்லா கழிஞ்சிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடித்து விட்டு சேர்த்தணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுறேன். மிச்சம் இருக்கிற கொத்தமல்லி புதினா இதையும் இதோட சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரையெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் அவுட் பண்ணிக்கிங்க. ஏன்னா உப்பு காரம் பத்தலைன்னா இப்போவே சேர்த்துக்கலாம். இப்போது எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. குக்கர் விசில் போட்டு மூடி வச்சு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள் சூப்பரான சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சௌமிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ.